கலைஞர் ஜானகி அம்மாள் கல்லூரி இளநிலை தமிழ்த்துறை சார்பாக நிகழக்கூடிய இந்திய சுதந்திர தின ஆண்டு 75 சுதந்திர நிகழ்வுகள் இப்பொழுது 60வது உரையினை நிகழ்த்துவதற்காக நம் அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய மேனாள் வணிகவியல் துறை தலைவர் முனைவர் மேஜர் இளங்கோவன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். ஐயா அவர்கள், நேற்று நிகழ்ந்த நூல் வாசிப்பு முற்றத்திலே அருமையான ஒரு நூலினை இந்துமதி அவர்களினுடைய தரையில் இறங்கும் விமானங்கள் குறித்த ஒரு கருத்துரையை முன்வைத்தார்கள். அவர் ஒரு 37 ஆண்டுகால பணி அனுபவம் மிகுந்த பேராசிரியர். நாட்டு தேசிய மாணவர் படையிலும், NCC என்று சொல்லக்கூடிய தேசிய மாணவர் படை சார்ந்தும் நம் கல்லூரியிலே மிக பெரியதொரு பங்களிப்பினை செய்திருக்கின்றார்கள். விடுதலை நாள் விழாவாக இருக்கட்டும், குடியரசு தின நாளாக இருக்கட்டும், மாணவர்களை எல்லாம் ஒருங்கிணைத்து சென்று நம் நாட்டுப்பற்றை விதைக்கக்கூடிய ஒரு பேராசிரியராகவும் இருந்திருக்கின்றார். இளைஞர்களோடு இணைந்து பல சாகச பயணங்களை மேற்கொண்டிருக்கின்றார். தமிழ் ஆர்வலர் என்பதற்கும் மேலாக நாட்டுப்பற்று மிகுந்த ஒரு தமிழ் ஆர்வலர் என்றுதான் அவரை சொல்ல வேண்டும். நம் கல்லூரியிலே நடக்கக்கூடிய பல்வேறு நிகழ்வுகளில், விளையாட்டு விழா, ஆசிரியர் பேரவை போன்ற நிகழ்வுகளில் எல்லாம் வர்ணனை தமிழிலே அருமையானது ஒரு வர்ணனை செய்யக்கூடிய பேராசிரியர், இனிக்க இனிக்க பேசக்கூடிய பேராசிரியர், சிந்தனைகளை தூவி பேசக்கூடிய பேராசிரியர். அந்த வகையிலே அவர் பல்வேறு மாநிலங்களுக்கும் பயணம் செய்து, சைக்கிளிலே பயணம் செய்து பல்வேறு நிகழ்வுகளை முன்னெடுத்திருக்கின்றார். பல்வேறு நல்ல செயல்பாடுகளை தேச நாடு சார்ந்தும், கல்லூரி சார்ந்தும், மாணவர் நலன் சார்ந்தும் அவர் முன்னெடுத்திருக்கின்றார். அந்த அடிப்படையிலே அன்னார் அவர்களை நாங்கள் இங்கே பேச அழைத்திருக்கின்றோம். நாங்கள் நேற்றுதான் திடீரென அவரை அழைத்தோம். அழைத்த உடனேயே அதற்கு இசைவினை அளித்தார்கள். அதற்காகவே நாங்கள் ஒரு பெரு நன்றியினை சமர்ப்பிக்கின்றோம். வருக ஐயா, உங்கள் சுதந்திர தின வருக, மகிழ்ச்சி. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவகாசி அய்யனார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய இளநிலை தமிழ்த்துறை ஏற்பாட்டில் தொடர் நிகழ்வாக நடைபெற்று கொண்டிருக்கும் இந்திய திருநாட்டின் சுதந்திரத்தின் 75வது ஆண்டு விழாவினை சீரும் சிறப்புமாக கல்லூரி தமிழ்த்துறை நடத்தி கொண்டிருக்கிறது. கல்லூரி முதல்வர், பேராசிரிய பெருமக்கள், மாணவ மாணவிகள் அனைவருக்கும் சுதந்திர தின, எதிர்வரும் சுதந்திர தின வாழ்த்துக்களை நிறைவாக தெரிவித்துக் கொண்டு, குறைந்த கால அவகாசத்தில் எனக்கு அறிவிப்பு கொடுத்திருந்தாலும் அதை அகமகிழ்வோடு ஒப்புக்கொண்டு என்னால் எனக்கு தெரிந்த ஒரு சில கருத்துக்களை இந்த மன்றத்திலே உங்களோடு பகிர்ந்து கொண்டு பதிவு செய்ய விரும்புகிறேன். சுதந்திரம் அடைந்து, அதாவது அரசியல் சுதந்திரம் அடைந்து கிட்டத்தட்ட 75 ஆண்டுகள் நிறைவு பெறும் தருவாய். இந்த சுதந்திரம் ஏன் கொண்டாடப்பட வேண்டும்? சில கொண்டாட்டங்கள் நமது மகிழ்ச்சிக்காக கொண்டாடுகிறோம், சில கொண்டாட்டங்கள் பிறருடைய மகிழ்ச்சிக்காக கொண்டாடுகிறோம், சில கொண்டாட்டங்கள் பிறருடைய வயிற்றெரிச்சலை கிளப்புவதற்காக, வன்மையை கண்டிப்பதற்காக கொண்டாடுகிறோம். இப்படி இந்திய திருநாட்டின் அரசியல் சுதந்திரத்தை, பொலிட்டிக்கல் இண்டிபெண்டன்ஸ் என்று சொல்கிறோமே, அந்த அரசியல் சுதந்திரத்தை ஏன் கொண்டாட வேண்டும்? அதாவது இன்றைய தலைமுறை 1947 கிடைத்த அந்த சுதந்திரத்தினுடைய அருமை பெருமைகளை இன்றைய தலைமுறை, இளைய தலைமுறை உணர வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு தலைமுறை, போன தலைமுறை வியர்வை சிந்தி, ரத்தம் சிந்தி கிட்டத்தட்ட 200 நூற்றாண்டு காலம் ஆங்கிலேயருக்கு அடிமையாக இருந்து வணிகம் செய்ய வந்த ஈஸ்ட் இந்தியா கம்பெனி, கிழக்கிந்திய கம்பெனி என்ற அந்த ஒரு கம்பெனியினுடைய ஒரு ஆதிக்க சக்தியினால், ஆங்கிலத்திலே சொல்வார்கள் ஃபிளாக் ஃபாலோஸ் ட்ரேட் என்று சொல்வார்கள். அதாவது வணிகத்திற்கு பின்வரும் ஆட்சி, வணிகம் என்ற பெயரிலே கால் வைத்து தடம் பதித்து நம்மை எல்லாம் ஈர்த்து, பின் அவன் அந்த வெளிநாட்டுக்காரன் அவனது கொடியை நம் நாட்டிலே நாட்டி விடுவான் என்று சொல்வார்கள்.
உண்ட இடம் கொடுத்தால் எப்படி ஒரு வீட்டையே அவர்கள் பறித்துக் கொள்வார்களோ, அப்படி இந்த ஆங்கிலேயர் ஆட்சியிலே நாம் 200 நூற்றாண்டு காலம் அடிமைப்பட்டு கிடந்தோம். சும்மா வந்துவிடவில்லை இந்த சுதந்திரம். எத்தனையோ பேருடைய உழைப்பு, தியாகம், அவர்களுடைய அந்த உயிர் தியாகத்திலே தான் இன்றைய இந்தியா சுதந்திரத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது. சரி, சுதந்திரம் யாரிடமிருந்து பெற்றோம், யாருக்காக பெற்றோம், எதற்காக பெற்றோம், உண்மையிலேயே நாம் சுதந்திரமாக இருக்கிறோமா என்ற சில வினாக்களை இந்த அவையின் முன், சபையின் முன், மன்றத்தின் முன் வைக்கிறேன். அரசியல் சுதந்திரம் பெற்றுவிட்டோம், பொருளாதார சுதந்திரத்தை பெற்றுவிட்டோமா, சமூக சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோமா, பெண் சுதந்திரம் முழுமையாக கிட்டி இருக்கிறதா, இப்படி சில வினாக்களை நமக்கு நாமே கேட்டுக்கொண்டு அதில் எவ்வளவு தூரம் நாம் வெற்றி பெற்றிருக்கிறோம், இன்னும் எவ்வளவு தூரம் பயணப்பட வேண்டியிருக்கிறது, நாம் எதிர்கொள்ள வேண்டிய சவால்கள் என்னென்ன என்பதை நாம் அறிந்து கொண்டால் இந்த சுதந்திர காற்றினுடைய அந்த இனிமையான ஒரு இனிமையை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும். தமிழிலே ஒரு புது கவிதை அனைவருக்கும் தெரிந்த ஒன்றுதான், இரவில் சுதந்திரம் வாங்கினோம் இன்னும் விடியவில்லை என்று சொல்வார்கள். ஆக 75 ஆண்டுகளுக்கு பிறகும் நாம் உண்மையான சுதந்திரத்தை அடைந்திருக்கிறோமா என்ற ஒரு நமக்கு நாமே சில கேள்விகளை கேட்டுக்கொண்டு அந்த சுதந்திரத்தை அடைந்த சுதந்திரத்தை கட்டி காக்க வேண்டும், பேணி காக்க வேண்டும், எதிர்வரும் தலைமுறைக்கு அதனுடைய வலிமையும் அதனுடைய முக்கியத்துவத்தையும் புரிய வைக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நாகரிக வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், விஞ்ஞான தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்திருக்கிறோம், வானியலில் வளர்ச்சி அபரிமிதமான வளர்ச்சி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்கு வயிற்றுக்கு சோறிடும் விவசாயியினுடைய நிலைமையை நாம் இந்த தருணத்திலே திரும்பி பார்க்க வேண்டியிருக்கிறது. உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார், மற்றெல்லாம் தொழுதுண்டு பின் செல்வோர் என்று வள்ளுவன் வாக்கு எந்த அளவிலே நடைமுறையிலே இருக்கிறது என்று பார்த்தால், விவசாயி இன்னும் கடனிலே பிறந்து, கடனிலே வளர்ந்து, கடனையே கடனிலே இருந்து தன் சந்ததியிற்கும் கடனை விட்டு செல்கின்ற அந்த அவல நிலையை தான் காண்கிறோம். ஒன்று, அதிகமாக விளைந்து உரிய விலை கிடைக்கவில்லை, அல்லது பருவநிலை தவறி பெய்யும் மழைகளால் விளைச்சலே இல்லாமல் எப்படி பார்த்தாலும் அதிக விளைச்சல் இருந்தாலும் நியாயமான விலை கிடைப்பதில்லை, எவ்வளவு செலவு செய்து உழைத்தாலும் சில சமயங்களில் வானம் பொய்த்து போய்விடுகிறது, அந்த ஈல்டு என்று சொல்லக்கூடிய விளைச்சல் கிடைப்பதில்லை. எப்படியோ இந்திய விவசாயி இன்னும் உண்மையிலேயே அவனுடைய முகத்திலே புன்னகை பூக்கிறானா, அவன் சேற்றில் கால் வைத்தால்தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும் என்று சொல்லுகிறோமே தவிர, அவன் உண்மையிலேயே அந்த விவசாயி, இந்திய விவசாயி உண்மையிலேயே மகிழ்ச்சியுடன் இருக்கிறானா என்றால் கொஞ்சம் ஐயப்பாடுதான். பசுமை புரட்சி, நீல புரட்சி, வெண்மை புரட்சி என்றெல்லாம் பல முன்னேற்றங்களை நாம் கண்டிருக்கிறோம், இல்லை என்று சொல்லவில்லை. நான் நேர்மறையாக சிந்திப்பவன், உங்களையெல்லாம் நான் எதிர்மறையாக சிந்திக்க வைக்கிறதுக்காக நான் சொல்லவில்லை. ஆனால் நாம் நம்மை சுய ஒரு கேள்வி கேட்டுக்கொள்ள வேண்டும். விவசாயமும் முக்கியம், தொழில் முன்னேற்றமும் முக்கியம். இந்த இரண்டும் உள்நாட்டில் நடைபெறுவதற்கு நமது இராணுவமும் முக்கியம். லால் பகதூர் சாஸ்திரி அவர்கள் சொன்னது போல, ஜெய் ஜவான் ஜெய் கிசான், இராணுவமும் வலிமையாக இருக்க வேண்டும், உள்நாட்டிலே விவசாயமும் தொழிலும் சிறந்து விளங்க வேண்டும் என்றால் எல்லையிலே அயராது பாழுபட்டுக்கொண்டிருக்கும் அந்த வீரர்களின் அவர்களுடைய தன்னலமற்ற தியாகத்தை நாம் புரிந்து கொண்டு இந்த தருணத்திலே விவசாயிக்கு ஒரு வீர வணக்கம் சொல்லுவோம், இராணுவத்திற்கு நாம் மரியாதை செலுத்துவோம், ஒவ்வொரு இந்திய குடிமகனும் உண்மையான ஒரு பொருளாதார சுதந்திரத்தை அடைவதற்காக நமது
அளவிலே நாம் என்ன செய்ய வேண்டும், சுதந்திரத்தினுடைய அருமை பெருமைகளை உணர்ந்து கொண்டு நம்மாலான பங்களிப்பை செய்து கேள்வி கேட்பது மட்டுமில்லாமல் விமர்சனம் செய்வது மட்டுமல்லாமல் என்னுடைய ஜான் எஃப் கெனடி அவர்கள் சொன்னது போல நாடு உனக்கு என்ன செய்தது என்று கேட்பதை விட நீ நாட்டுக்கு என்ன செய்தாய் என்று கேட்டுக்கொள்ளு என்ற அந்த வரிகளை உங்களுக்கு நினைவூட்டி வாய்ப்பினை வழங்கிய சிவகாசி ஐயனடார் ஜானகி அம்மாள் கல்லூரியினுடைய தமிழ்துறை அளித்த இந்த வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி உங்களையெல்லாம் அடிக்கடி இந்த ஆன்லைன் என்று சொல்லக்கூடிய இந்த ஒரு இணைய வழியிலே சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன். மகிழ்ச்சியான மனிதர்கள், மகிழ்ச்சியான உள்ளங்கள், மகிழ்ச்சியான தருணங்கள் தொடர வேண்டும் என்று நன்றி பாராட்டி உங்களை எல்லாம் வாழ்த்தி நீங்கள் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாணவனும் மாணவியும் நமது சிவகாசி ஊரினுடைய பெருமையை பறைசாற்றும் வகையிலும் உங்களுடைய பெற்றோர்கள் உங்களுடைய குடும்பத்தினுடைய அங்கத்தினர்கள் உங்களை பற்றி பெருமைப்படும் விதமாகவும் சமூகம் உங்களை போற்றும் வகையிலும் நீங்கள் சிறந்த குடிமகன்களாக வல்லுநர்களாக தொழில்நுட்ப பொறியியல் அறிஞர்களாக மருத்துவர்களாக சமூக ஆர்வலராக உயர்ந்து சிறந்து பறந்து நாட்டுக்கு தொண்டாற்ற உங்களால் இயன்ற ஒரு பங்களிப்பினை அளிக்க வேண்டும் என்று ஒரு சின்ன விண்ணப்பத்தை வைத்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். சிந்தனை நிறைந்த ஒரு பேச்சினை இங்கே முன்வைத்திருக்கிறீர்கள் ஐயா. 75 ஆண்டுகள் கடந்து நிற்கக்கூடிய இந்த சுதந்திரம் யாராருக்கெல்லாம் சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறது? விஞ்ஞான ரீதியாக நாம் பல முன்னேற்றங்களை அடைந்திருந்தால் கூட உழவனினுடைய நிலை இன்னும் துயரப்படுவதாக இருக்கிறது என்று ஒரு யதார்த்தமான ஒரு சிந்தனையை முன்வைத்திருக்கிறீர்கள். இராணுவமும் உழவனும் மதிக்கப்பட வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனை தளத்தை இந்த இளைய தலைமுறைக்கு சொல்லி இருக்கின்றீர்கள். அருமையானது உரை ஐயா, முறையானது ஒரு நன்றி உரையினை வழங்க முனைவர் சாந்தி அவர்களை அழைக்கின்றேன். அரசியல் சுதந்திரம் பெற்ற நாம் முழுமையான சுதந்திரத்தை பெற்றோமா என்ற வினாவினை முன்னிறுத்தி வணிகத்திற்கு பின்னால் நிகழக்கூடிய அரசியல் சூழ்ச்சியினை இன்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கையினை முன்வைத்து விவசாயிகளின் நிர்வாணமும் நாட்டு நிர்வாணமே என்பதை முன்னிறுத்தி இந்திய விவசாயிகளின் நிலையை உயர்த்த பாடுபட வேண்டும், இராணுவத்திற்கும் நம்முடைய ஒத்துழைப்பை நல்க வேண்டும் என்று இளைய சமுதாயத்திற்கு ஒரு கோரிக்கையை முன்னிறுத்தி அழகான ஒரு உரையை நிகழ்த்திய மேஜர் ஐயா அவர்களுக்கு நன்றி.